இந்தியா விஷன் 2020 மூன்றாவது சக்தி, மக்கள் சக்தி உணர உணர்த்த. கலாமையா கண்ட கனவினை நினைவாக்க மக்கள் பணியே மகத்தான பணி என்று தங்களை இந்த உலகிற்கு அர்ப்பணித்த தன்னலமற்ற தன்னார்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மற்றும் கலாமையா விதைத்த விதைகளில் விருட்சமாய் வளர்ந்து கொண்டிருக்கும் மாணவ செல்வங்கள் என 3000 பேர் சங்கமிக்கும் இம்மாபெரும் சந்திப்பிற்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. விஷன் 2020 பா, காலையிலே எனர்ஜெட்டிக்காக வந்து இன்றைக்கி எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. 10 மணிக்கு குறித்த நேரத்தில் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி காலையில் 8:30 இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்கிட்ட நிறைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லி சொல்லலாம். அதோட தொடர்ச்சியாக நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா நாளைய வெற்றி நாயகன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வெற்றி அவர்கள் வந்து நம்மளோட கூட இருக்காரு. முதல்ல வெற்றி, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? கோடம்பாக்கம்லேருந்து. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க வெற்றி? நான் எய்ம் அவேர்னஸ் இந்தியா மூமெண்ட்டுன்னு சொல்லி இந்தியாவுக்கு ஒரு அவேர் கொடுக்கணுங்கிறதுக்காக அதை ஆரம்பித்து தொடங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவுக்கே அவேர்னஸ் கொடுக்கலான்னு என்ன மாதிரி அவேர்னஸ்லாம் கொடுக்குறீங்க? மக்களுக்கு எந்த மாதிரிலாம் அவேர்னஸ் தேவையோ அந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் பண்ண ஏதாவது ஒரு அவேர்னஸ் சொல்ல முடியுமா? ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையில் இருக்கிற 200 வார்டுகளுக்கும் 200 பொறுப்பாளர்கள் நியமித்து வார்டு சபையை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக மகாத்மா காந்தியின் வழியில் வந்து 150 கிலோமீட்டர் நடைபயண யாத்திரை மேற்கொண்டேன். 150 கிலோமீட்டரு கிராம சபையில் வந்து நடக்கும் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன வார்டு சபை புதுசாக இருக்குது? வார்டு சபை வந்து இன்றைக்கி கிராமங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, நகரங்களை வந்து அதிகரிக்க இன்றைக்கி தமிழகத்தில் இருக்க 75% வந்து நகரப்புறங்களாக உருவாக்கிட்டு இருக்காங்க. அப்போ மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கும். அதனால் நகரசபைங்கிறது கொண்டு வந்தாங்கன்னா இந்த வார்டு சபை மூலியமாக மக்களுக்கும் அரசாங்கத்தோடைய திட்டங்கள் எல்லாமே நேரடியாக தொடர்பில் இருக்குங்கிறதுக்காக இது நகரசபை ஆல்ரெடி இருக்கிற ஆக்டே அமல்மெண்ட் பற்றி இன்னும் கொஞ்சம் செயலாக்கம் கொண்டு வரணுங்கிறதுக்காக தமிழகம் முழுக்க கொண்டு போக போகிறோம். இன்றைக்கி முதல் முயற்சியாக சென்னையில் கொண்டு வந்திருக்கிறோம். சந்தோஷம், நல்லபடியாக பண்ணுங்கள். விஷன் 2020 என் பொறுப்புன்னு வந்து இன்றைக்கி இந்த டாபிக் இருக்குது இல்லையா? இதில் உங்களோட பொறுப்பு அப்போ இது தான் இல்லையா? ஸோ அப்போ உங்கள் வாயாலே நீங்கள் இதை விஷன் 2020 என் பொறுப்பு அப்படின்றத சொல்லி. கண்டிப்பாக விஷன் 2020 என் பொறுப்பு, வார்டு அனைத்து வார்டுகளையும் பொறுப்பாளர்களை கண்டுபிடித்து இன்றைக்கி சென்னையில் இருக்கிற தலைநகரத்தையே ஒரு தலைமைக்கு கொண்டு போகிற ஒரு நிகழ்வாக வந்து விஷன் 2020 என் பொறுப்பு. நன்றி. 2020 என் பொறுப்பு அப்படின்னோடனே நல்லா பொறுப்பாக இருக்கிறவங்க தான் ஏதாவது வருவாங்கன்னு பார்த்துருக்கேன். நீங்கள் என்ன எல்லா சின்ன பசங்களாக தம்மா துண்டு பசங்களாக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கீங்க? புதுசாக ஏதாவது கற்றுக்கணும்னு வந்திருக்கோம். இங்கே பார்க்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எங்களுக்கு. இப்போ உள்ள நல்லாயிருக்கும், எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, புதுசாக எதாவது பண்ணுவாங்க. ஃபஸ்ட் டைமாக நான் வரேன், அதனால் எதாவது கற்றுக்கணும்னு வரேன். இதுக்கு முன்னாடி 1000 பேர் வந்தது, அப்புறம் 3000 பேர் வந்தது, இதில் யாராவது அதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? யாருமே இல்லை, எல்லாருமே ஃபஸ்ட் டைம் தான் வரீங்க. உங்களுக்குள்ளே என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? எங்களுக்குள்ளே இப்போ நான் நடக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை வரோம். பார்த்தா நாங்கள் உள்ள இப்போ தான் வந்தோம். எங்கள் டியூஷன் சென்டர்லேருந்து நாங்கள் வரோம். எங்கள் சார் வந்து எங்களை கூட்டின்னு வந்தார் 3000 பேர் சந்திப்புன்னு. 3000 பேர் சந்திப்பினோடனே எங்களுக்கு அவ்வளோ பேர் இருப்பாங்க, நான் நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. அதை பார்த்து இங்கே நான் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு வட்ட மீட்டிங்க்கு நிறைய தடவை வந்திருக்கேன். அதில் வந்து நல்ல விஷயமாக பேசி நம்ம சமுதாயத்தில் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பாட்டு ஸ்கூல் விட்டால் வீடு, வீட்டு விட்டால் ஸ்கூலுன்னு இருப்போம். ஆனால் இங்கே வந்தோடனே தான் நல்ல ஒரு வட்டம் எங்கள் சார் அந்த மாதிரி வெளியே கூட்டின்னு போக தான் இல்லை இருக்கிறதுலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி இங்கே வந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன்ப்பா. ஸோ இப்போ இங்கே ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்க போகிறீங்க, கரெக்டாக? இப்போ இந்த விஷன் இந்தியா விஷன் 2020 இருக்குல்ல, என் பொறுப்புன்னு இருக்குல்ல, அதை பார்த்தோன்னே உங்கள் யாருக்கு என்ன தோணுது? ஏன்னா அதுதானே இங்கே இருக்குது, யாராவது சொல்ல முடியுமா? நம்மளும் இங்கே வந்து எதாவது சாதிப்போன்ற ஒரு தைரியத்தோடு வந்து இந்தியாவில் இந்தியா வந்து நம்ம பொறுப்பில், நம்ம ஒழுங்காக இருந்தால் எல்லோரும் ஒழுங்காக இருப்பாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் ஒழுங்காக இருந்தால் இந்தியாவே கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட பொறுப்பு தான் இந்தியா விஷன். எல்லோரும் ஒத்துக்கிறீங்களா? இப்போ எல்லோரும் சேர்ந்து இந்தியா விஷன் 2020 என் பொறுப்புன்னு சொல்லாமா? இந்தியா விஷன் 2020 என் பொறுப்பு அப்படின்ன உடனே தமிழகத்தில் இருக்கிற சமூக செயற்பாட்டாளர்கள் மினிமம் 3000 பேர் இந்த சந்திப்பில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு செயற்பாட்டாளராக நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வந்திருக்காரு. உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் சாமிராஜ், நான் புதுக்கோட்டையில் வந்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் இப்போ புகைப்பட கலைஞனாக இருக்கிறேன். அதில் அது மட்டும் இல்லாமல் சமூக சேவை பண்ணிகிட்ருக்கேன். திடீர்னு மக்களுக்கு ஏதாச்சும் இயற்கை பேடங்கள் இருந்தால் உடனே அங்கே போய்ட்டு உதவி பண்ணுறது. இது மாதிரி உதவி பண்ணுறதுனால ஐயா அப்துல் கலாம் கண்ட கனவு 2020 வல்லரசு அப்படிங்கிற ஒரு
வளர்ச்சி வந்து குறுகிய காலத்திலே நம்ம 2020 வல்லரசுங்கிற நிலைமை எட்டிடுவோம். அதனால் மக்கள் நம்மளை மாதிரி எல்லாரும் மக்கள் ஏதாச்சும் இயற்கை பேரிடர் நடந்தால் எல்லா மக்களும் உடனே ஒன்று சேர்ந்து அந்த மக்களுக்கு உதவி பண்ணணும். இப்போ இந்த இயற்கை பேரிடர்னால் இப்போ ரீசெண்டாக கஜா புயல் வந்தது இல்லையா, அதில் உங்களோட பணி எந்த அளவுக்கு இருந்தது? கஜா புயல் நடந்தப்போ நாங்கள் புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர் இந்த ஏரியாவில் உள்ள ஏரியாக்கெல்லாம் நாங்களாம் தன்னவரம் இளைஞர்கள் சேர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம், ஆலங்குடித்தலை, கிராசியமங்கலம், கீழாத்தூர் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள இளைஞர்கள்லாம் சேர்ந்து நாங்களே ஒரு 3 மாதம் களத்தில் இறங்கி இயற்கை பேரிடர் நிகழ்ந்த பகுதிகளெல்லாம் நாங்கள் கலாய்வு பண்ணி மக்களுக்கு நிவாரணப் பணிகளை கொடுத்தோம். அதுக்கு இந்த மக்கள் இந்தியா விஷன் 2 இவங்க நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ அதனால் நன்றி தெரிவிச்சுக்கொள்ளும். நன்றி தோஷம். இந்தியா விஷன் 2020 இப்போ 2019 இருக்கும் இல்லையா, இன்னும் வந்து ஒரு 4 மாதம் கூட கிடையாது, அதுக்குள்ளே இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு நினைக்கிறீங்க? இந்த மீட்டிங் வரதுனால அது எந்த அளவுக்கு சாத்தியமாகிடும்னு யோசிக்கிறீங்க? உண்மையிலே இது மாதிரி மீட்டிங் வச்சு மக்களை என்கரேஜ் பண்ணணும். என்கரேஜ் பண்ணுறதுனால 2020 ஐயா அப்துல் கலாம் கண்ட கனவு 2020 வல்லரசு நிறமே கண்டிப்பாக நம்ம அடைவோம். இன்னும் 1 வருஷம் இருக்குது, அதுக்கெல்லாம் நம்ம எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி அவங்களுக்கெல்லாம் சமூகத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற தன்னார்வத்தை தூண்டி எல்லா மக்களையும் ஒன்றிணைச்சா கண்டிப்பாக 2020 ஐயா அப்துல் கலாம் கண்ட கனவு இந்தியா வல்லரசு அப்படிங்கிற ஒரு நிலைமை அடைஞ்சிருவோம். நன்றி. உங்களோட வாயிலிருந்து இந்தியா விஷன் 2020 என் பொறுப்பு. இந்தியா விஷன் 2020 என் பொறுப்பு. ஓகே சார். இந்தியா விஷன் 2020 என் பொறுப்பு அப்படின்னும் போது ஒவ்வொருத்தருக்கும் இங்கே பொறுப்பு இருக்குன்னு சொல்கிறதுக்காக இந்த மீட்டிங்கை நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம். ஆனால் இந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணுறதே நம்மளோட பொறுப்பாக எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவர் தான் நம்ம ராமச்சந்திரன் அவர்கள். ஸோ சொல்லுங்கள் ராமச்சந்திரன், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சமூகத்துக்காக? நல்லூர் வட்டத்தோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் வந்து ஒன்றா வேலை செஞ்சுருக்கோம். ஸோ எல்லாமே வந்து அடிப்படை தேவைகள்லேருந்து ஆரம்பித்து சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அதுக்கான விஷயங்கள் வந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணி அதுக்கப்புறம் சேவையாக கன்வெர்ட் ஆகிட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். இந்த நல்லூர் வட்டம் விஷன் 2020ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2003 அப்துல் கலாம் ஐயாவோட விஷன் வந்து நம்ம எடுத்து வந்து அந்த வருஷத்துலேருந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதோட பரிணாம வளர்ச்சி தான் வந்து இப்போ வந்து நம்ம டார்கெட் வந்து 2020 வந்து அடைஞ்சிட்டோம். ஸோ அதில் வந்து வேகம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கணும். இந்த விஷன் 2020 வந்து பொறுப்பெடுத்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது இந்த மக்களுக்கு வந்து நம்பிக்கை வந்து பிறக்கும். ஸோ அந்த நம்பிக்கையை வந்து வளர்க்குறதுக்காக தான் வந்து இன்றைக்கி இந்த விஷன் 2020ன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம ஒற்றுமையாக வந்து செயல்பட காரணமாக அமைஞ்சிருக்கு. இந்தியா விஷன் 2020 என் பொறுப்பு அப்படின்ன உடனே இன்றைக்கி பொறுப்பேற்கிறதுக்காக தமிழ்நாடு முழுக்க இருந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. ஆனால் இந்த இந்தியா விஷன் 2020 இந்த மாதிரியான ஒரு அரங்கம், இந்த மாதிரியான ஒரு விஷயம், இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு பொறுப்பாக ஏற்றுக்கிட்டு கண்டினியூஸாக வேலை செஞ்சுட்டு இருக்க நம்ம சாய் அவர்கள் வந்து நம்மளோட இருக்காங்க. ஓகே, விஷன் இந்தியா 2020 என் பொறுப்பு, இதை உங்களோட கண்ணோட்டத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் வரவேற்கிற முதல்ல இதில் ஒரு நானும் பாட்டுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நிறைய தளங்களில் நிறைய சேவைகள் நம்ம செஞ்சிட்ருக்கோம், நிறைய பணிகள் செஞ்சிட்ருக்கோம்போது, பட் ஒருங்கிணைந்த சக்தியாக எல்லாரும் இப்போ ஹரி நீங்கள் நாங்கள் எல்லோரும் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு இடமா ஒரு இருக்கிறதுக்கான ஒரு தளம் இந்த தளம் தான். ஸோ அதனால தான் இந்தியா விஷன் 2020 அப்துல் கலாமுடைய கனவு அது. பட் இருந்தாலும் அதை நினைவாக மாற்றக்கூடிய ஆக்கப்பூர்வமான வேலைகள் நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் எல்லோரும் சேர்ந்து ஒரு எஃபெக்ட் போடும்போது கண்டிப்பாக இது ஒரு சாத்தியப்படும் என்ற நம்பிக்கையோடு தான் இங்கே எல்லோரும் வந்திருக்காங்க. அதுக்காக தான் இந்த நிகழ்வு. இதில் தலைவரோ எதுவோ எதுவுமே இல்லை, எல்லாரும் பொறுப்பாளர்கள் தான், எல்லாரும் எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ நேற்றுலேருந்து நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய நல்லுள்ளங்கள் இங்கே சங்கமிக்கும் ஒரு இடமா இது இருந்துட்டுருக்கு. ஸோ நம்பிக்கை இருக்குது, எல்லாரும் மாணவர்கள், சமூக அக்கறையாளர்கள், சமூக பிரமுகர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் இந்த இடத்துல பார்க்கும்போது கண்டிப்பாக 2020 இது சாத்தியம்ன்றதை நம்ப முடியுது. ஆக்சுவலி ரொம்ப அழகாக சொன்னீங்க. அப்போ உங்களோட இந்தியா விஷன் 2020 என் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் எடுக்க போகிற பொறுப்பு என்ன? எந்த நல்ல காரியாக இருந்தாலும் என்ன நான் அதை நினைச்சுப்பேன். ரொம்ப இதுதான் இருக்கிறதுலே பெரிய பொறுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்மளோட வெவ்வேறு மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் வந்து பயணிச்சுட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து திரு மகேஷ்குமரன் அவர்களும் வந்து பிரபாத் கலாம் அவர்களும் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிக ஒரு அருமையான திருவிழாவாக நினைக்கிறோம். ஏன்னா நான் இது 2வது முறை தான் கடந்த ஆண்டு வந்தேன், இப்போ 2வது முறையாக வந்திருக்கேன். ஒரு பயனுள்ள மாணவர்கள் முதல் இளைஞர்கள் வரை ஒரு பயனுள்ள திருவிழா தான் இது. நீங்கள் போன முறை வந்தேன்னு சொன்னீங்க, போன முறை நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன, இந்த முறை என்ன கற்றுக்க போகிறேன்னு நினைக்கிறீங்க? கிராம சபை கூட்டம் தான் நான் கையில் எடுத்தது. கிராம சபை கூட்டம் இந்த வருஷம் அதை சிறப்பாகவே செஞ்சோம். ஏன்னா கடந்த முறை வந்ததுலேருந்து அதுக்கடையில் இப்போ 2 கிராம சபை கூட்டத்தில் எங்கள் ஊரில் எழுச்சியாக மக்களை கலந்துக்க வச்சேன். அதே போல் நான் பள்ளிக்கூடத்தில் முதல்வராக இருக்கிறேன். அதனால் அந்த குழந்தைகளுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்து பேரண்ட்டோட கண்டிப்பாக நீங்கள் போகணும்
அங்கே என்னென்ன விவாதிக்கலாம் அப்படிங்கிற முக்கியமான கருத்துக்களை குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல முடிஞ்சது. அது மிக ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்தது. இது உங்களோட முதல் மீட்டிங்கில் ரெண்டாவது மீட்டிங் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த ரெண்டாவது மீட்டிங் அட்டன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பண்ண விஷயங்கள் என்ன? நான் ஒரு கல்லூரி மாணவன். நான் கல்லூரி மாணவங்கிறதுனால என்னோடய தன்னம்பிக்கை வளர்த்துக்கிட்டு என்னால் இந்த சமூகத்தை என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது இயற்கை பாதுகாக்கிறதுலேருந்து தூய்மை செய்கிறது எல்லாமே. இது தொடர்ந்து நான் இங்கே வந்ததுக்கப்புறம் கூடுதலாக ஐயா பாலையா கூட இணைஞ்சு பயணிக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ. இந்தியா விஷன் 2020 மூன்றாவது சக்தி மக்கள் சக்தி உணர உணர்த்த. அதை உணர்த்துறதுக்காகவே இந்த அமைப்பை சேர்ந்தவங்க பயங்கரமாக போராடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த நல்லூர் வட்டம் அமைப்பை சேர்ந்த ஒரு முக்கிய நபர் தான் நம்மளோட இருக்காங்க. வாங்க மிஸ்டர் காமராஜ் ஐயா. நம்ம வந்து ஒரு 60-50 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்த காமராஜர் ஐயாவை பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த காமராஜர் ஐயா இந்தியா விஷன் 2020 என் பொறுப்பு அப்படின்னு எதை எடுக்க போகிறீங்க? அதாவது பொறுப்புங்கிறது வந்து எல்லாமே நம்ம பொறுப்பு தாங்க. அனைத்தும் குழந்தைங்களை வளர்க்குறதுலேருந்து அவங்க பள்ளிக்கு அனுப்புறதுலேருந்து அவங்க நல்லவங்களாக வளர்கிறதுலேருந்து எல்லா பொறுப்புகளையும் அவங்களுக்கு உணர்த்தி நாம் நல்ல வழியில் நடந்து அவங்க நம்மளை பார்த்தா தான் அவங்க நல்ல வழிக்கு வருவாங்க. நாம் முன்னாடி எப்படி போகிறோமோ, இப்போ நம்ம குழந்தைங்க இருக்காங்க, அந்த குழந்தைங்க எப்படின்னா அம்மா அப்பா எப்படி இருக்காங்களோ அதான் அவங்களுடைய ரோல் மாடலு. அவங்க நல்ல வழியில் வளர்த்தாங்கன்னா அந்த குழந்தைங்க இதெல்லாம் தப்பான வார்த்தைகள் பேசாமல் பெரியவங்க சண்டை போடாமல் ஒரு பொறுப்போடு வளர்க்கும்போது தாத்தா பாட்டி கூட வளரணும், பெரியவங்களை கைவிட்டுறக்கூடாது. இந்த மாதிரி வளர்க்கும்போது எந்த குழந்தைகள் தாத்தா பாட்டி கூட வளருதோ அந்த குழந்தைங்களும் கரெக்டான நல்ல வழியில் தான் வருவாங்க. அதே நேரத்தில் வந்து நம்ம பெரியவங்க சின்னவங்க கோபம் இருக்கும், சிரிப்பு இருக்கும், அதில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும், கெட்ட விஷயங்கள் இருக்கும். இதை எல்லாமே பெரியவங்களோட வளரும்போது தான் அனுசரித்து நல்ல லைனுக்கு கொண்டு போக முடியும். இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து மூன்றாவது முறையாக நடக்குது சென்னையில் இல்லைங்களா? இந்த நிகழ்ச்சி இப்போ மூன்றாவது முறை நடக்கிற இந்த நிகழ்ச்சியோட இம்பேக்ட் எப்படி இருக்கும்? அதாவது இதனுடைய இது வந்து உண்மையில் இதை வந்து நல்ல உள்ளங்களாக இருந்து இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதனுடைய லெவல் வந்து வேறு லெவலில், பெரிய லெவலில் இருக்கும். இதை புரிஞ்சிக்காதவங்களுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த இதுவிலே முதல் முன் நிகழ்ச்சிக்கு வந்து ரெண்டாவது நிகழ்ச்சிகளுக்கு வந்து இதுக்கப்புறம் என்ன சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் என்ன பண்ணுறோன்ட்டு அதை பார்க்கும்போது அவனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நன்றி. நன்றி. ரொம்ப சந்தோஷம். உங்களோட பணிகள் சிறக்க வாழ்த்துக்கள்.